மக்களே வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற காஃபி செடியில் இருக்கிற பழத்தெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். காஃபி எப்படி செய்கிறாங்க, காஃபி பவுடர்னு உங்களுக்கு அந்த ப்ராசஸ் காட்டுறேன். உங்களுக்காகவே இந்த வீடியோ, காலையில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த பழத்தை எடுக்கிறது. இப்போது வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல செடியில் பழுத்தத பழத்தெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து அந்த சதையை தனியாக எடுத்துட்டு சீடை தனியாக எடுத்து வெயிலில் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், தோட்டத்தில் எங்கெல்லாம் செடி இருக்குதோ அங்கெல்லாம் தேடி எடுக்கிறேன். செடியில் வந்து நிறைய காய் இருக்குது. மொத்தமாக பழுத்தா ஈஸியாக இருக்கும் எடுக்க, அப்படி பழுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழுக்குது. இதில் கருப்பு எறும்பும் இருக்கும், ஏன்னா அந்த பழம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அது வந்திருக்கும். இந்த ரெட் கலரை பார்த்தாலே பறவைங்க வந்து சாப்பிட்றோம். இப்போ ஓரளவுக்கு பழம் எடுத்துட்டேன் நான். இப்போ போய் ஒரு இடிக்கல்லில் போட்டு இடிப்போம். இடித்து சதையை தனியாக எடுக்கணும். இடிக்கணும், பழத்தை இதில் போட்டு காஃபி பழத்தை இடிக்கிறேன். அப்போ தான் அந்த சதைலாம் தனியாக கழட்டிட்டு வரும். நமக்கு அந்த கொட்டை தான் முக்கியம். காஃபி கொட்டை ரெடி, வெயிலில் காய வைப்போம். நல்லா வெயில் அடிக்குது. காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தூள் இருக்கும், அதை உரிக்கணும். அப்புறம் தான் பவுடர். தேங்க்யூ.